அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 16, தலைப்பு ஒப்புரவாகுதலின் ஊழியம் அல்லது ஒப்புரவாகுதல். பக்கம் 671 முதல் 676 வரை. ஆதார வசனம் எபிரேயர் 5:4-5 வசனம். மேலும் ஆரோனைப் போல் தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக பெற்றிருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினரே ஒப்புரவாகுதலின் ஊழியத்திற்கும் ஒப்புரவாகுதலுக்கும் பங்கு பெறுகிறவர்களாவர். அனைத்து ஆசாரியர்களும் சுவிசேஷ யுகம் துவக்கி முறையும் மட்டும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்தி வருகிறார்கள். ரோமர் 12:1 வசனம். இவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் வரவிருக்கின்ற 1000 வருட அரசாட்சியிலும் மகிமையிலும் அவரோடு பங்கு பெற்று மாபெரும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். பிரதான ஆசாரியரின் கீழ் இயங்கும் உடல் ஆசாரியர்களாகிய இவர்கள் சுபாவத்தின்படி மற்ற மனுக்குல மாந்தரை போலவே கோபாக்கிலையின் பிள்ளைகளாக இருந்தார்கள். எனவே இவர்கள் தேவனால் ஆசாரியர்கள் ஆவதற்கு அழைக்கப்படும் முன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமாகிறது. ஏனெனில் தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. நமது மேற்படும் பிரதான ஆசாரியருமானவரிடமிருந்து ஒப்புரவாகுதலை அடையும் வரை நாம் தேவனோடு கூட பலியின் ஜீவியத்தில் இணைந்தவர்களாகவும் மத்தியஸ்தர்களாகவும் இணைந்து சீரமைப்பவர்களாகவும் அவரோடு ஒன்று சேர்ந்து ஒப்புரவாகுபவர்களாகவும் அதிகாரமும் உரிமையும் பெற முடியாது. முழுமையான ஒப்புரவாகுதல் நிகழ்ந்த பிறகே இந்த உரிமை சலுகைகளை பெற முடியும். புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்று யார் யார் தேவ பிள்ளைகளும் ஆசாரியர்களுமாக ஆகிறார்களோ அவர்கள் அப்போதிலிருந்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அல்லது மறுசீரமைப்பின் பணியை அவரவர் வாய்ப்புக்கும் திறமைக்கும் ஏற்றபடி செய்ய ஆரம்பிக்கும்படி பரிசுத்த ஆவி தூண்டுகிறது. பிரதான ஆசாரியர் செய்ததை போன்று பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு வருகிற ஒவ்வொருவரும் நன்கு அறிந்து உணர்ந்து இவ்வாறு சொல்வார்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானது என்னில் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு அகங்காரிகளுக்கும் கடின இருதயமுடையோருக்கும் அல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் ஒருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை கூறவும். ஏசாயா 61:1-2 வசனங்கள். இந்த அனுகிரக காலத்தில் கிறிஸ்து தந்த தகுதியினை பெற்று ஜீவ பலி செலுத்துகின்ற திருமந்தையாரின் பலி தேவனுக்கு பிரியமானதாயிருப்பதால் அதனை ஏற்றுக்கொள்கிறார். அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஆசாரியனாய் இருந்து கேட்க செவியுள்ளவர்களுக்கு திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் அறிந்து அவர் சந்தித்த கேட்க செவியுள்ளவர்களிடத்தில் தமது அருமை மீட்பர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே பலி கொடுத்த சத்திய செய்திகளை அறிவித்தார். அனைவரும் மறுசீரமைப்புக்குள்ளாகி தேவனோடு ஒப்புரவாகி நீரின் பாதையில் நடவுங்கள் என்றும் உச்சிமதி கூறினார். இதை குறித்து அப்போஸ்தலரின் வார்த்தைகளை 2 Cor 5:17-20 வசனங்களில் காணலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள், பழைய பாவம், நோக்கம், எதிர்ப்புகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் இந்த புதிய சிந்தனைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோரே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ளவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவன் நம்மை அழைத்து தமது நாமத்து நிமித்தம் ஆசாரிய ஊழியம் செய்யவும் தேவதையவின் நற்செய்தியை அறிவிக்கவும் விரும்பினார். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக பிதாவின் பிரதிநிதியும் பிரதான ஆசாரியரும் நமது தலைவருமாய் இருக்கிறவருக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம்.
இந்த மகிழ்ச்சிகரமான பாராட்டத்தக்க செய்தியை எல்லா வேதாகம பாட வகுப்புகளிலும் எல்லா இடங்களிலும் பொறுப்புணர்வோடு அறிவிக்கும் போது பொதுவாகவே அனைவரும் ஏற்க மறுக்கின்றனர். இவ்வாறு நாகரிக ஆசாரியர்கள் புலம்புவதை ஏகாயா தீர்க்கதரிசி கீழ்கண்டவாறு கூறுகிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார்? கர்த்தருடைய புயம் தேவனின் வல்லமை கிறிஸ்துவின் மூலம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா 53:1, யோவான் 12:38. ராஜரீக ஆசாரியர்கள் ஆகும்படி தேவனால் அழைக்கப்பட்ட அநேகரில் சிலருக்கு மட்டுமே இந்த செய்தி பலனளிக்க கூடியதாக இருக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. இச்சிவிசேஷத்தை பொதுவாக அனைவரும் மறுதளிப்பதற்கான காரணம் தெளிவாக புலப்படுகிறது. ஏனெனில் மறுசீரமைப்புக்குள்ளாகி தேவனோடு ஒப்புரவாகுதல் என்பது பாவத்திற்கு எதிரான செயல். ஆகவே தேவனோடு சமாதானமாகுதல் என்பது இழிவான ஆசைகளுக்கும் பலவீனத்திற்கும் எதிரான போராட்டமாகும். அதாவது பாவத்திற்கு அடிமைகளாயிருந்து அதற்கு ஊழியம் செய்து வந்த நிலையிலிருந்து முற்றிலுமாக மாற்றப்பட்டு நீதியின் ஊழியத்திற்கு மாறும் மாபெரும் செயல் நடைபெறுவதையே குறிக்கும். அநேகர் பாவத்தை வெறுத்து பாவத்தின் அடிப்படை தன்மையிலிருக்கும் தீமையிலிருந்து விலகுதலை வெறுத்து தேவன் தம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கின்ற ஆசிரியை பெறவும் தேவனோடு ஒப்புரவாகவும் இயங்குகின்றனர். இவர்கள் தங்களது பாவ வழிகளை விட்டு நீதியின் வழியில் நடக்க அடியெடுத்து வைக்கின்றனர். அவ்வாறு முயலும் போது இவர்களின் பலவீனங்கள் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு பெருகியிருப்பதை உணர்கின்றனர். முழு மனுக்குலமும் பாவத்தின் பிடியில் சிக்கொண்டு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும் வாய்ப்பு யாருக்கு கிட்டுமெனில், இப்பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்படைய வேண்டும் என்று நாடி தேடுபவர்களாயும் குருவாகிய இயேசுவின் சாட்சியத்திற்கு கவனமாய் செவி சாய்ப்பவர்களாயும் இருப்போருக்கே ஆகும். நமது ஆண்டவனின் சாட்சியம் என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதே ஆகும். ஒரே மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அப்போஸ்தலர் கூறுகிறபடி மாபெரும் விரோதியும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுமாகிய சாத்தான் தப்பறையான கொள்கைகளினால் எண்ணிலடங்கா ஜனங்களின் மனதினை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகையினால் அவர்கள் மீட்பரால் ஏற்படுத்தப்பட்ட ஒப்புரவாகுதலை உணர்ந்து மனம் திரும்பவும் பாராட்டவும் முடியாமல் போகிறது. இவ்விதமான சூழ்நிலையில் பாவத்தின் விளைவுகள் அபரிமிதமான அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்நிலையில் தேவனுடைய பிரதிநிதிகள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் கிறிஸ்துவுக்கு பதிலாக சரீர அங்கத்தினர்கள் என்ற முறைப்படி பிரதான ஆசாரியனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீதியின் நிமித்தம் அவரோடு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. நமது மாபெரும் ஆசாரியராகிய கிறிஸ்து ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை வெகு தெளிவாக வெளியரங்கமாய் பேசினார். நீதியை விரும்பி அதன்படி நடக்கிறோம் என்று பெருமை பேசிய இஸ்ரவேலரால் அவர் வெறுத்து ஒதுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் வழிவந்த அப்போஸ்தலர்களும் தாங்கள் உண்மையாய் நடந்ததினாலும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை விட்டுக் கொடுக்காததினாலும் நிந்திக்கப்பட்டனர். என் நாமத்தில் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் தகுக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். உலகம் உங்களை வெறுக்கிறது என்று ஆச்சரியப்படாதேயுங்கள். உலகம் உங்களை பகைக்கும் முன்னர் என்னையும் பகைத்தது என்று அறியுங்கள். மத்தேயு 10:22. 5:10-12. மாபெரும் போதகராகிய இயேசு கிறிஸ்துவின் இவ்வார்த்தைகள் இன்றுள்ளது போலவே இந்த யுக இறுதி வரையிலும் கூட உண்மையாக நடந்தேறும். யார் யார் விசுவாசத்தோடு அவரது பிரதிநிதித்துவத்தை அத்தியாசப்படுத்தி தேவனுடைய முழு ஆலோசனையையும் அறிவிக்க வெட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் படும் உபத்திரவங்கள் இருதென்று வெகு விரைவில் அறிந்து இவ்வாறு கூறுவர். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என்னே விழுந்தது. 69:9, ரோமர் 15:3. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆசாரியர்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பெற்ற ஆவியின் அபிஷேகம் ஊக்குவித்து வழிநடத்துகிறது. இதனால் ஒவ்வொரு ஆசாரியனும் தன்னையே முழுமையாக தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் இதுவே அவர்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்றும் உணர்ந்து கொள்கின்றனர். ரோமர் 12:1. இங்கே தெய்வீக திட்டத்தின் ஞானம்
அற்புதமாக விளங்குகிறது. ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு சகோதரனும் கிறிஸ்துவின் நிமித்தம் சகிப்புத்தன்மையோடு எந்த அளவு துன்பங்கள் நிகழ்த்தியாகம் செய்கிறார்களோ அவைகளே தேவ பார்வையில் விசுவாச கிரியைகளாக எண்ணப்பட்டு அதே அளவிற்கு வெகுமதியாக தேவ பிரதிநிதிக்குரிய அந்தஸ்து அளிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் இவ்வாறு துன்பங்களை அனுபவிக்க தவறுபவர்கள் புதிய உடன்படிக்கையின்படி விசுவாசமற்ற ஊழியக்காரர்கள் ஆகிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் சிலுவை சுமக்கும் நல்ல போர் வீரர்களாக தற்போது விசுவாசத்துடன் ஜீவிக்கிறவர்கள் மட்டுமே ஆயிர வருட அரசாட்சியில் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்களாக இணைந்து ஒப்புரவாகும் உன்னத ஊழியத்தை செய்யும் தகுதி பெறுவார்கள். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ரோமர் 8:17. 2 தீமோத்தேயு 2:12-13. தீத்து 1:16. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 3:11. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10. இத்துடன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் எனும் 5 தொகுதி முடிவுற்றது. ஆமென்.